வணக்கம் தாசில்தாரா. வணக்கம். என்னை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. என் பேர் தீர்த்தகிரி. எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. நேரடியா விஷயத்துக்கு வரேன். எங்க அம்மா கோயில்ல உங்க பொண்ணை பார்த்தாங்க. பார்த்ததுல இருந்து இப்படிப்பட்ட ஒரு குணவதியான பொண்ணு தான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சத்தியமா சொல்றேங்க, உங்க பொண்ணு மாதிரி ஒரு அழகான பொண்ணும் ஒரு குணவதியான பொண்ணும் நான் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கான நேரமும் எனக்கு இல்லை. அதனால்தான் உங்க பொண்ணை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எங்க வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு போகணும்னு சம்பந்தம் பேச வந்திருக்கேன். நீ ஏன் ஒரு ரவுடி கொலகாரன், உன் குடும்பத்துக்கு என் பொண்ணு மருமகளா? மரியாதையா இந்த இடத்த காலி பண்ணிட்டு வெளியே போ, இல்ல நான் போலீஸ கூப்பிட வேண்டியது. என்ன தாசில்தார, நான் அமைதியா பேசினா ஓவரா குரல் கொடுக்குறீங்க? நான் ரோட்ல போற பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தனா, இல்ல சும்மா இருக்கிறதுல வெட்டி சாய்ச்சினா? கட்ட பஞ்சாயத்து பண்றது என்னோட தொழில, காசு கொடுத்து செய்ய வேண்டியதை செய்ய சொல்றாங்க, நான் செய்யறேன். இதை பாருங்க, இந்த உலகத்துல எங்க அம்மாவை தவிர எனக்கு எதுவுமே பெருசு இல்ல. அவங்க இருக்க போறதோ கொஞ்ச நாள் தான். அவங்க கடைசி ஆசையை நிறைவேற்றணும் தான் உங்ககிட்ட பொண்ணு கேட்க வந்தேன். நீ 1000 மாசம் சொன்னாலும் சரி, ஒரு அயோக்கிய பை குடும்பத்துல என் பொண்ணை தர மாட்டேன். நீங்க தர்றதோ தராததோ முக்கியம் கிடையாது. வர்ற முகூர்த்தத்துல என் தம்பிக்கு உங்க பொண்ணுக்கு கல்யாணம், இதை யாராலையும் தடுக்க முடியாது. ஐயா உங்களை மேல வர சொன்னாரு. வணக்கம் சார். வணக்கம் தாசில்தார, வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? 4 மாசத்துக்கு முன்னாடி ஃபங்க்ஷன்ல பார்த்தது, என்ன விசேஷம்? ஒரு 5 நிமிஷம் ஹாலில் வெயிட் பண்ணுங்க, பேசிட்டு கூப்பிடுறேன். சரிங்க, கீழே இருக்கிறேன். ஆ ஐயா, ஃபோன். ஹலோ. சார், உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நியாயமான தாசில்தார்னு. ஆனால் நீங்கள் அநியாயத்துக்கு நியாயமாக இருக்கீங்க. எம்எல்ஏவை பார்க்குறதுக்கு இவ்வளோ நேரம் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. 1 நிமிஷம் அண்ணாந்து இங்கே இருக்கிற ஃபோட்டோவை பார்த்துருக்க கூடாதா? இவரோட குருவே அந்த தீர்த்தகிரி தான். இங்கே எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இவர் தொடர்ந்து எம்எல்ஏ இருக்கிறதுக்கு காரணமே அந்த தீர்த்தகிரி தான். அவரை போய் அரெஸ்ட் பண்ண சொல்கிறீங்களே தாசில்தார, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கு. அவரை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அவருக்கு ஆள் பலம், அரசியல் பலம், பணபலம் எல்லாமே இருக்குதுங்க. திருப்பூர் தீர்த்தகிரியோட கோட்டை, அவரை ஒன்றும் செய்ய முடியாதுங்க. உங்கள் பொண்ணை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. நீங்கள் ராவோட ராவோ குடும்பத்தோடு இந்த ஊரை விட்டே போயிருங்க. எந்த அப்பனுக்கும் தான் பொண்ணை இன்னொருத்தனோட பார்த்தா பார்த்த இடத்துலயே அவனை வெட்டி கொல்லணும்னு தோடுமா? ஆனா இந்த பையனோட முத முதல உன்னை பார்த்தப்ப நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஏன்னா தீர்த்தகிரி மாதிரி ஒரு அயோக்கிய பைய குடும்பத்துல நீ வாழ்க்கப்பட்டு உன் வாழ்க்கை சீரழிஞ்சு போறதை விட நீ விரும்பின ஒருத்தனோட எங்கேயாவது போய் நீ சந்தோஷமா வாழணும் அப்படின்னு வாழ்த்தணும்னு இருந்தம்மா. அப்படி வாழ்த்தி இருந்தா அந்த கொலகார பைய தீர்த்தகிரி உங்க அம்மாவையும் என்னையும் இதுவரையில் உயிரோட விட்டு வச்சிருக்க மாட்டாமா? எனக்கு தெரியும், உனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நாங்க 2 பேரும் தாமா. நாங்க இல்லாட்டி நீ சந்தோஷமா இருக்க மாட்டாமா? அதனாலதான் தம்பி, என்னைக்கு முத முதலா என் பொண்ணோட சேர்ந்து உங்களை பார்த்தனோ அன்னைக்கே நீங்க தான் என் வீட்டு மருமகளா வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? நீ ரொம்ப அழகானவண்ணும் பழனியிலேயே நீ தான் பெரிய பணக்காரனோ அப்படிங்கிறதுக்காக இல்லை. இதோ பின்னாடி நிற்கிறானே ஆதி, அவனுக்காக. உன்னை அடிச்சவன் ஒரு போலீஸ்காரன்னு தெரிஞ்சோம், திருப்பி அதே இடத்துல அடிச்சான் பார், அப்ப அவன் கண்ணில் ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு நண்பனை காப்பாற்றக்கூடிய வெறி தெரிஞ்சு. அதுதான் ஆதி. இப்ப சொல்றேன், தீர்த்தகிரிய மீறி இந்த திருப்பூரை விட்டு என் பொண்ணை கூட்டிட்டு போய் உன் நண்பரோட சந்தோஷமா வாழ வைக்க முடியும்ன்ற நம்பிக்கை உனக்கு இருந்தா இப்பவே கூட்டிட்டு போ.
மனசார சொல்றேன். இப்பவே கூட்டிட்டு போ. கைய வச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டானே அவனை என்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு என் குல தெய்வம் மாறிய திட்டனே. ஆனா அவ நான் எங்க டியூட்டி பாக்குறனோ அங்க உன்னை பார்க்க வச்ச பாத்தியா, என் மாரியத்தா உண்மையிலேயே ரொம்ப கிரேட்டுடா. யோ ஏத்து சார், இவனுங்களை ஏத்து சார். சீப்ப வச்சு ஏத்தவா லாரி வச்சு ஏத்தவா சார்? கிண்டலே இல்ல சார், ஒரு காரணமே இல்லாம எப்படி சார் ஏத்த முடியும்? ஓ காரணமா? ஓய் எங்கடா வந்தீங்க? ஃப்ரெண்ட் வெளியே சொந்தக்காரங்க. யோ ஏட்டு, ஒரு கேள்வி கேட்டா நாலு பதில் சொல்றானுங்க. சந்தேக கேஸுக்கு இத உட வர காரணம் வேணுமா? ஓகே சார். ஏய் ஏறுங்கடா ஏறுங்கடா. ஏறா சார். ஓகே சார், ஓகே சார். ஆ வந்துடுற சார். யோ டிரைவர், வண்டியை கீத்தகிரி பற்றி கூடியா? ஓகே சார். ஏய், நான் யாரை வேணாலும் மன்னிப்பேன், உன்ன மாதிரி துரோகிகளை மன்னிக்கவே மாட்டேன். நீங்க என்னங்க பண்ணுவீங்க? என்ன, எங்க அப்பாவை தெரிஞ்சே காவு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. நான் தனியா போயிருக்க கூடாதுங்க, உங்க கூட வந்திருக்கணும். உங்களை வச்சு அவன் கேம் ஆடி இருக்கான் பாருங்க. துரோகம் பண்ணான்ல, அதான் எங்க அப்பாவுக்காவது நான் கொல்லி போட்டேன், அவனுக்கு எவனோ கொல்லி போட்டான். நடந்த நினைச்சா வருத்தமா தான் இருக்கு. அதுக்காக திருப்பி திருப்பி அதே பேசியே மனசு குழப்பிக்கிறீங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட மாதிரி